They too aware of sun and air and water. அவங்களுக்கும் சூரியன் ஏர் வாட்டர் இதையெல்லாம் நாம் அனுபவிக்கிற மாதிரி அவங்களும் என்ன செய்யறாங்க அதை அனுபவிக்கிறாங்க. இதையெல்லாம் அவங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம், நமக்கும் ஒரு பொதுவான விஷயம். ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். பீஸ்ஃபுல் அப்படின்னாலே காம்ஃபுல், அமைதி. ஹார்வெஸ்ட் அதாவது எந்த விதமான போரும் பரபரப்பும் வன்முறையும் கலவரமும் இல்லாம ஒரு அமைதியான சூழ்நிலையில் அறுவடை பண்ணக்கூடிய அந்த உணவை உண்ணும் போது அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா. பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டர்வ்டு. இதே ஒரு வார் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, போர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த போர் எதுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொன்னா, விச் லீட்ஸ் டு ஸ்டர்வேஷன், பஞ்சத்திற்கு வழிவகுக்கும். பசியும் பட்டினியுமா தான் கிடக்கணும், டேமேஜ் பண்ணிரும். என்ன டேமேஜ் பண்ணிருது அப்படின்னு சொன்னா, அந்த பியூரிட்டி, புனிதத்தன்மையை, ஒரு ஹியூமன் பீயிங் உடைய புனிதத்தன்மையை அது வந்து என்ன செஞ்சிரும்னா டேமேஜ் பண்ணிரும். மனித நேயம் அங்க இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, வெப்பன்ஸ் எடுப்பாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. இவன் அவனை கொல்லுவான், அவன் இவனை கொல்லுவான். தெர் இஸ் நோ ஹியூமேன். அங்க மனிதம் இல்லை. வார் ஒன்று உருவாயிடுச்சுன்னா அப்ப அட்டாக் பண்ணும்போது எப்படி நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்குதோ, நமக்கு எப்படி வலிக்குதோ அத மாதிரிதான் அவனுக்கும் வலிக்கும். நமக்கு என்ன இழப்பு வருதோ அத மாதிரிதான் அவனுக்கும் அந்த இழப்பு வரும். அப்ப அவனுடைய உணர்வுகளையும் தன்னுடைய உணர்வாக நாம நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது தெர் இஸ் நோ வார். ஒரு போர் இல்லாத ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் உண்ணக்கூடிய உணவு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே ஒரு வார் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடும். Their hands are ours and in their lines we raid. நாம கையில ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த கை ரேகை அவங்க கையிலையும் அப்படித்தான். உழைப்பு அவங்க கையவும் பாருங்க, ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பாளிகள். நாமும் கடின உழைப்பாளிகள். நாம கையில இருக்கக்கூடிய அந்த கைரேகை அவர்களுடைய கையிலையும் என்ன செய்யும், இருக்கும். கூட தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ், வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அதான் சொல்றாங்க, தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ், அவங்களுடைய கைகளும் நம்ம கைகளை போலத்தான். அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரே, நாம கையில பார்க்கக்கூடிய அந்த லைன்ஸ்ங்கிறது ரேகைகள், அந்த ரேகைகள் அவங்க கையிலையும் இருக்கும் நாம பார்க்கலாம். எ லேபர் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். லேபர் அப்படின்னா ஹார்ட் ஒர்க். நாம எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அத மாதிரிதான் அவங்களும் என்ன செய்யறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அப்போ அந்த ஹார்ட் ஒர்க்லயும் டிஃபரன்ஸ் கிடையாது. ரிமெம்பர் தே ஹாவ் ஐஸ் like ours that wake or sleep or strength that can be won by love. Remember, mind la vechikonga, they have eyes like ours, namadu kangalai polathaan avargalad kangalum, that wake, nama thoongum bodhu thoongurom, vilikkum bodhu vilikkirom, that wake or sleep, அதே போலத்தான் அவர்களும் நாம் அவர்களுடைய கண்களும். அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஒன் பை லவ், அன்பால் மட்டுமே நம்ம வந்து என்ன செய்யும்னா ஒரு பலத்தை அடைய முடியும். ஒரு முழுமையான ஸ்ட்ரென்த்தை கொடுப்பது அன்புதான். ஒரு எனர்ஜியை கொடுப்பது அன்புதான். அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஒன் பை லவ்
in every land is common life. ஒவ்வொரு நிலமும் ஒரு பொதுவானது. எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு பொதுவான வாழ்க்கை. That all can recognize and understand. Let's remember whenever we are told to hate our brothers. ஹேட்டுனா வெறுக்கிறது. நாம் அவர்களை வெறுத்தால் அவங்க யாரு? அவர் பிரதர்ஸ், நமது தோழர்கள், நமது சகோதரர்கள். நாம் அவர்களை வெறுத்தால் நம்மை நாமே வெறுப்பது போல. நாம் அவர்களை துன்புறுத்தினால் நமக்கு நாமே துன்புறுத்துவது போல. அப்ப என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது அவர்களை. அவன் ஃபாரினர்ஸ், அந்நிய மொழி பேசுறான், அந்நிய மாநிலத்தை சேர்ந்தவன், அந்நிய நாட்டை சேர்ந்தவன். இந்த வெறுப்பு விருப்புகளை அவங்கள்ட்ட நாம காட்டக்கூடாது, வெறுப்ப காட்டக்கூடாது. விரும்பலாம், வெறுப்ப காட்டக்கூடாது. அப்படி நாம பண்ணணும் அப்படின்னு சொன்னா, டு ஹேட் அவர்ஸ் பிரதர்ஸ், இட் இஸ் அவர் செல்ஸ். அப்படி நாம் அவர்களை வெறுத்தால் அது நம்மை நாமே வெறுப்பதற்கு சமம். நம்மளை நாமே வெறுத்துக்கிடுறோம்னு அர்த்தம். நாம் அவர்களை நேசித்தால் நம்மை நாமே நேசிக்கிறோம் அப்படிங்கிறது மீனிங். That we shall dispose, betray, condemn. Remember, we who take arms against each other. That we shall dispose. எல்லா தூக்கி எறிஞ்சிடணும். பெற்றே துரோகமானாலும் சரி, கண்டம். கண்டம்னா எனது எதிர்ப்பு தெரிவித்தல், மறுப்பு தெரிவித்தல். மறுப்பு ஆனாலும் சரி, எல்லாம் இது பண்ணிட்டு. ரிமம்பர், வி ஹூ டேக் ஆர்ம்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்ம்ஸ்னா இந்த இடத்துல வெப்பன்ஸ், ஆயுதங்களை தூக்கினால். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்குவதற்கு ஆயுதங்களை தூக்கினால் இந்த பூமி என்ன ஆகும்? It is the human earth that we defile. Defile அப்படின்னு சொன்னா டேமேஜ் அவர் பியூரிட்டி. இந்த பூமிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு புனிதத்தன்மையை நாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா டேமேஜ் பண்ணிடுவோம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆயுதங்களை எடுப்பது தீர்வாகாது. Remember, we who take arms against each other, it is the human earth, மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயுதங்களை எடுத்தால், that we defile, our hells of fire and dust outrage the innocents. Outrage அப்படின்னு சொன்னா கோபம். Our hells of fire and dust outrage the innocents. Our yar, that is everywhere our own. Remember, no men are foreign and no country is strange. அப்போ இந்த யார் எல்லா இடத்திலையும் பரவி இருக்குது. அது நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அவங்களும் தான் அதை என்ன செய்யறாங்க, நாம சுவாசிப்பதை போல அவங்களும் வந்து என்ன செய்யறாங்க, சுவாசிக்கிறாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெப்பன்ஸை எடுத்தால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய பியூரிட்டியை, புனிதத்தன்மையை டேமேஜ் பண்ணிரும். கடைசியில் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெப்பன்ஸ் எடுத்தால் மனிதர்கள் எல்லாம் போயிடுவாங்க, பூமி மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாருங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. புரியுதா? வார் அது ஒரு போர்க்களமாகவே இருந்தாலும், அவங்க அந்நிய நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கூட, அந்த உணர்வு எப்படி இருக்கணும்னா, அவங்களும் ஒரு மனிதர்கள். நமக்கு என்ன உணர்வுகள் இருக்குதோ அதே உணர்வுகள் அவங்களுக்கும் இருக்குதுங்கக்கூடிய எண்ணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும். அப்படி வரும்போது என்ன செய்வாங்க,
ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிப்பாங்க. அப்போ இந்த போயட்ரியினுடைய முக்கிய தீமை என்னது அப்படின்னு சொன்னா, எல்லோரையும் நேசிக்கணும், அன்பு, அந்த லவ், அந்த பலம் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கக்கூடியது அன்பால் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? பாய்.